ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இது என்ன சட்னி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 முந்திரி பருப்பு இருக்கும். உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் 5 இல்லைன்னா 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பை பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சை முந்திரி பருப்பை அப்படி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த சட்னி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. அதே மாதிரி பச்சை முந்திரி பருப்பை அதிகமாக சாப்பிடவும் கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வந்து முந்திரி பருப்போட கலர் வந்து மாறுச்சு அப்படின்னா தான் அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஸோ முந்திரி பருப்பை வறுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயையுமே வறுத்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு நம்ம வறுக்கிறதுனால தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் வந்து முந்திரி பருப்பை வறுத்துட்டோம். இப்போ அதே எண்ணெயில் தேங்காயையும் வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப கலரில் மாறணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக மட்டும் நான் வறுத்துக்க போகிறேன். ஏன்னா தேங்காய் வந்து வறுக்காமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைட்டாக மட்டும் ஒரு லேசாக வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நல்ல வாசனை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் வறுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பிளேட்டில் வந்து நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தேங்காயையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அதையுமே வதக்கிக்கலாம். ஸோ இந்த சட்னியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் வந்து நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாகலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த ஒரு வாசனைக்காக லைட்டாக இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ இதையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெண்டையுமே தனித்தனியாக நீங்கள் வந்து ஆற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் தேங்காயையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா என்னோடய மிக்சி கப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைப்படாது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பையும் தேங்காயையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். உங்கள் வீட்டில் மிக்சி பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நீங்கள் நல்லா ஒரு கொரகரப்பான பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சட்னிலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைக்க வேண்டாம். சட்னி அப்படின்னாலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து மட்டும்தான் நீங்கள் இந்த சட்னியில் வந்து ஊற்றணும். மற்ற சட்னியில் எப்படி நம்ம தாளிச்சதுலேயே நம்ம வந்து சட்னி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் குட்டியாக இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து சட்னியில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான முந்திரி பருப்பு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.